வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான அடை பாயசம் செய்யறத பத்தி பார்க்க போறோம். இது எப்படி பண்ணலாம்னு பாக்குறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நம்ம சேனல் சந்தியா கிராஃப்ட் அண்ட் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் அமைக்கிறங்க. வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்து வச்சிருக்கேன். ஜவ்வரிசி வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நனைய வச்சுட்டேன். கொஞ்சம் சீக்கிரமா வெந்துடும். நீ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் பாருங்க. அடுப்பு பத்தி ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சிருக்கேன். இந்த தண்ணி சூடாகனதுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருக்க அடைய அதில் போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுறலாம். பாருங்க, இந்த அடை வந்து ரொம்ப பெருசு பெருசா இருந்ததுன்னா இதை வந்து கொஞ்சமா உடச்சி உடச்சி போட்டு விடுங்க. ரொம்ப பெருசா இருந்தா நல்லா இருக்காது. இப்போ தண்ணி சூடாயிட்டு இந்த அடையை வந்து தண்ணியில் சேர்த்துடலாம். ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன் அடுப்பில், அதில் நம்ம எடுத்து வச்சிருக்க ஜவ்வரிசியை போட்டு வேக விட்டுறலாம். இது நல்லா வெந்துட்டு இருக்கட்டும். அடை வந்து ரெடி ஆயிட்டு இந்த அடையை வந்து இந்த மாதிரி ஒரு அரிப்பு வச்சு அரிச்சு எடுத்துடலாம். ரொம்ப பசை மாதிரி இருக்கும், அது வந்து பாயசத்தில் சேர்ந்தா நல்லா இருக்காது. அதனால இந்த மாதிரி ஒரு டைம் இதே மாதிரி எடுத்துட்டு ஒரு தண்ணி விட்டு அலசிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பாயசத்தில் சேர்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஜவ்வரிசி நல்லா வெந்துட்டு பாருங்க. இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருக்க அடைய ஜவ்வரிசியில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி நல்லா சேர்த்து வேக விட்டுறலாம். சிம்மில் வச்சு வேக விட்டுருணும். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் அவரை அரை கப் அளவுக்கு தண்ணி விட்டு வச்சுருக்கேன். இதில் ஒரு 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம். இந்த சர்க்கரையை கொஞ்சம் கரைச்சி எடுத்துவிடலாம். மண் ஏதாவது இருந்தால் அடியில் தங்கிடும். கரைச்சிட்டு அதுக்கப்புறமா வடிகட்டி பாயசத்தில் சேர்த்து விடலாம். அடை நல்லா வெந்துட்டு இனி எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் இதில் சேர்த்து விடலாம். ஒரு 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்து விடணும். இப்படி ஒரு 5 நிமிஷம் வேகட்டும் தேங்காய் பாலில். அடை நல்லா வெந்துட்டு பாருங்க. இனி காய்ச்சி வச்சிருக்க சர்க்கரை பாலை இதில் சேர்த்து விடலாம். உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்க எடுத்துக்கிடுங்க. அடுப்பில் இன்னொரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெயும் விட்டு விடலாம். திராட்சை பழம் முந்திரி பருப்பு எல்லாம் நம்ம வறுத்து எடுத்துடலாம். கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். கொஞ்சம் திராட்சை நல்ல நெய்யில பொரியட்டும். வறுத்து எடுத்தாச்சு. இப்ப கொஞ்சமா தேங்காய் பொடியை நறுக்கி வச்சிருக்கோம், அதையும் வறுத்து எடுத்துடணும். இந்த பாயசத்துல இந்த தேங்காய் தான் ரொம்ப ருசியவே கொடுக்கும். கொஞ்சம் நல்லா நிறம வர அளவுக்கு பொரிச்சு எடுத்துட்டு பாயசத்துல சேர்த்து விடலாம். தேங்காய் நல்லா வறுபட்டு இருக்கட்டும். ஒரு 8 ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஏலக்காயை வந்து பொடி பண்ணி எடுத்துடலாம். வறுத்து எடுத்து வச்சிருக்கேன் தேங்காயை அப்படியே இதில் சேர்த்துடணும். ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். இந்த மாதிரி இது சாப்பிடும்போது தேங்காயெல்லாம் கடிபடும் போது நல்லா ருசியாக இருக்கும். பாருங்க, முந்திரி பருப்பு பொரிச்சு வச்சுருக்கோம், அதையும் இதில் சேர்த்துடணும். ஏலக்காய் பொடிச்சு வச்சுருக்கோம், அதையும் இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், பாயசம் ரெடி ஆகிட்டு ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். இது வேறு பாத்திரத்துக்கு இனி மாற்றிடலாம். சூப்பரான அடை பாயசம் ரெடி ஆகிட்டு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி எதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சந்தியா கிராஃப்ட் அண்ட் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமைக்கிறங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உடனே உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.